வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கான கிச்சன் இன்சார்ஜ் அருண் வந்து ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து நல்லா விளையாடுறாங்க பாய்ஸும் கேர்ள்ஸும். எஸ் ஸோ தட் அந்த டாஸ்க்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் செய்ய வரணும் ஃப்ரம் கேர்ள்ஸ் டீம் அப்படின்னா அவங்க ஒரு செயினை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டாஸ்க்கோட ஒரு ரூலாக இருந்தது. லைக் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு செயினை ஃபார்ம் பண்ணும், இந்த எண்டில் வந்து அவங்க ஸ்டோர் ரூமோட டோரை வந்து பிடிச்சிருக்கணும். இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறவங்க கையையோ இல்லை அவங்க ஷோல்டரையோ வந்து பிடிச்சிருக்கணும். இதுதான் வந்து ரூல். ஸோ அவங்க ஏதாவது வந்து ஒரு பொருளை எடுக்கணும், சமைக்கிறது ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா இந்த ஸ்டோர் ரூம்லேருந்து சாச்சனா இந்த கையை எடுத்துகிட்டு அவங்க சாச்சனா தான் போய் அந்த பொருளை எடுத்து சமைக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூலாக இருந்தது. ஸோ இந்த ரூல் வந்து ஃபஸ்ட்டு போடுறப்ப எல்லோரும் வந்து என்ன செயின் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். நம்மளே பார்க்குறவங்களுக்கே என்ன ஏதோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது வந்து விஷால் வந்து, நீ வந்து இந்த பக்கம் வரணும், வெளியே போக முடியாது, நீ உள்ளே இருந்து வெளியே போகணுன்னா எங்களை மீறி தான் போகணும், நீ எப்படி போகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு அமௌங் கேர்ள்ஸ் டீம். ஸோ கேர்ள்ஸ் டீமை வந்து ஓகே இது நல்லா இருக்கேன்ற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஓகே உள்ளேருந்து வெளியே வரவங்களையோ இல்லை வெளியேருந்து உள்ளே போகிறவங்களையோ நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, நம்ம சைனை வந்து பிரேக் பண்ணோம். இன்னொன்று, சைனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சாப்பாடை வந்து நிறுத்திடணும். ஸோ அதுதான் வந்து அதாவது இந்த ரூல், இந்த டாஸ்க்கோட ஒரு மெயின் ரூல். அதனால் யாருமே வந்து அந்த செயினை பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அருணுக்கு வந்து இருந்தது. அதனால் இந்த டாஸ்க் நல்லாயிருக்குன்ற மாதிரி கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அருணே உள்ளே போவார், வெளியே வர முடியாமல் சுனிதா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சுனிதா அண்ட் தென் அன்ஷிதா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் சுற்றி அருணை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அருண் வந்து மாட்டிப்பார், ரொம்ப நேரம் அங்கேயே தவிப்பார். அவர் வெக்கப்படுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து நல்லா இருந்தது, ஓகே ஏதோ ஒரு கேம் வந்து சொன்னார், அது வந்து இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபன்னாக தான் வந்து ஜாக்லின் அண்ட் தென் விஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜெஃப்ரி வந்து உள்ளே வந்தார், நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வேணுன்ட்டு உள்ளே வந்தார். வெளியே போகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணார், இப்படி போகிறது அந்த பக்கம் ஐடியா பண்ணுறது எதுதான் பண்ணார், அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் வந்து சாச்சனாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, விச் மீன்ஸ் சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த பக்கம் வரணும் இல்லையா. ஸோ தட் இந்த பக்கம் இப்படி வந்து அப்படியே செயினை வந்து அப்படியே சுத்தி ஜெஃப்ரி வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜெஃப்ரி ஹோல்ட் பண்ணோடனே அவர் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணார், அதுக்கப்புறம் கீழே குடிஞ்சு கேர்ள்ஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே அப்படி இப்படி வந்தார். ஸோ ஃபன்னாக அந்த கேம் வந்து போயிட்டு இருக்கவே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித் சார், ரஞ்சித் சார் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ட்ரை பண்ணார் அந்த செயினை பிரேக் ஆகாமல் இருந்தப்ப. ஸோ செயின் வந்து கடைசி வரையும் பிரேக் ஆகலை, பட் அவர் வந்து ஏதாவது பண்ணி பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சார், அவரால் முடியல. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் சாச்சனை வந்து அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஹோல்ட் பண்ண ஸ்டோர் ரூம் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வருவாங்க, அந்த கேப்பில் எஸ்கேப் ஆயிடுவார் ரஞ்சித் சார். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபன்னாக இந்த ஒரு டாஸ்க் வந்து இருந்தது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டீம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அவங்க தனித்தனியாக இந்த பர்டிகுலர் சீசனில் விளையாண்டாலும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து விளையாடுறப்ப ஒரு சில விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு, இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.